ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் வந்து மார்ச் 23 முதல் தொடங்க இருக்கு. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தான் கோப்பையை வெல்லும் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் டெல்லி அணியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த அணியோட கேப்டனாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த அணியின் ஓப்பனிங் வீரராக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தொடக்க வீரரான ஷிகர் தவான் வந்து தற்போது இணைஞ்சிருக்காரு. அந்த அணியின் டாப் 5 பேட்ஸ்மேன்கள் வந்து ஒரு அசுர ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், மற்றும் நியூசிலாந்து அணியின் அதிரடி ஆட்டக்காரரான காலின் மன்றோ. இவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரரான பிருத்வி ஷா இருக்காரு. மற்றொரு இளம் வீரரான ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க மொத்தம் 5 பேர் பேட்டிங் ஆர்டரில் ஒரு சரியான ஃபார்மில் இருக்காங்க. இது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஒரு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வேகப்பந்து வீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் மோரிஸ், ட்ரெண்ட் போல்ட், ரபடா, அவேஷ்கான் போன்ற சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகராக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சௌரவ் கங்குலி ஒரு மிகச்சிறந்த வீரர் அப்படிங்கிறனால அவரோட ஆலோசனை வந்து கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கோச்சாக, அதாவது அணியின் பயிற்சியாளராக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவனான ரிக்கி பாண்டிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சௌரவ் கங்குலி, ரிக்கி பாண்டிங் போன்ற இரண்டு ஜாம்பவான்கள் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் சேர்ந்திருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து கோப்பையை கைப்பற்றும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தொடரில் அவங்க அதே மாதிரி சிறப்பாக விளையாடி கோப்பையை கைப்பற்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.